பட்டியல் பிரிவுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருப்பதாக உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட 18 விழுக்காட்டில் அருந்ததியினர் சமூகத்திற்கு 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யப்பட்டது. உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி 2011 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டுமென சேலத்தை சேர்ந்த ஜே யசோதா என்பவர் 2015 உச்சநீதிமன்றத்தில் மாற்றல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு 2015 முதல் வழக்கு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, இந்திரா பானர்ஜி, வினித் சரண், எம் ஆர் ஷா, அனித்ரா போஸ் அடங்கிய அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பில் பட்டியல் பிரிவு இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள் இடஒதுக்கீடு என்பது மாநிலங்களின் அதிகாரம் சார்ந்த விஷயம் எனவும் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குமானால் உள் இடஒதுக்கீடு வழங்கவும் அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை யாரும் பறிக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ள உச்சநீதிமன்ற அமர்வு நடைமுறையில் இருக்கும் உள் இடஒதுக்கீடு முறையை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது என்பதால் இந்த வழக்கை 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியும் உத்தரவிட்டுள்ளது.